பிரதமர் மோடி அவர்களை உலகமே பாராட்டுகிறது என்று சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? உலக சுகாதார அமைப்பு சொல்கிறது கொரோனா எந்த அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்தியாவே சாட்சி. முதல் அலையில பாத்தீங்கன்னா அமெரிக்கா, பிரேசில், இந்தியான்னு இருந்தது. இந்த முறை அனைத்து வகையிலும் ஒரே நாளின் மரண விகிதமா இருக்கட்டும் அல்லது தொற்று அதிகமாக இருக்கட்டும் இந்தியா முதலிடத்துல இருக்கு. அதற்கு ஒரு பக்கம் தடுப்பூசி திருவிழா என்று பிரதமர் அறிவித்தார். இன்றைக்கு தமிழ்நாடு உட்பட தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு மக்களிடம் ஒரு நிலையில் தயக்கம் இருந்தது. இன்றைக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள மக்கள் முன்வருகிறார்கள். ஆனா என்ன நிலைமை? பிரதமர் முதல் நாள் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். அடுத்த நாள் கோவிஷீல்டு என்கிற பன்னாட்டு கார்பரேட் நிறுவனம் ஒரே தடுப்பூசிக்கு மூன்று விலை தீர்மானிக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் மாநில அரசே சொல்றீங்கல்ல, மாநில அரசு வாங்கினா 400 ரூபாய், தனியார் மருத்துவமனைகள் வாங்கினா 600 ரூபாய், அதே மத்திய அரசு வாங்கினா 150 ரூபாய். அந்த கோவிஷீல்டு நிறுவனம் சொல்லுது, நாங்கள் 150 ரூபாய்க்கு விற்கிற பொழுதே நல்ல லாபம் கிடைக்கிறது. அப்ப மாநில அரசாங்கத்துக்கு எப்படி ஒரு நிறுவனம் 400 ரூபாய் விலை தீர்மானிக்கிறது? அதை வாங்கி அதுல 50% மத்திய அரசுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு டெல்லியில ஆக்சிஜன் தட்டுப்பாடு. ஒரு தனியார் மருத்துவமனை சொல்கிறது, நாங்கள் ஆக்சிஜன் இல்லை, நோயாளிகளை வெளியேற்ற போகிறோம். அப்படி இதுக்கு என்ன பொருள்? நாங்கள் நோயாளிகளை நிர்கதியாக விட போகிறோம், இறந்து கொள்ளுங்கள், அனுமதி கருணை கொலைக்கு இந்தியாவில் அனுமதி இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆக்சிஜன் இல்லாமல் பகிரங்கமாக கருணை கொலை என்று கூட சொல்வதா? அது கூட கருணை கொலை என்கிற வார்த்தை கூட ரொம்ப சாதாரணது. நேற்றைக்கே டெல்லியில ஒரு தனியார் மருத்துவமனையில கிட்டத்தட்ட 25 பேர் இறந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு மருத்துவமனையை சொல்லுது, எங்கள்கிட்ட போதுமான ஆக்சிஜன் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பிஜேபி மாநில அரசுகள் எங்கள் மாநிலத்துக்கு வருகிற ஆக்சிஜனை தடுக்கிறார்கள். இது இதுல தான் நீங்க டெல்லி உயர்நீதிமன்றம் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு. யாராவது ஆக்சிஜனை தடுத்தா சொல்லுங்க, யாராக இருந்தாலும் நாங்க தூக்குல போடுவோம் அப்படின்னு. இது ஏதோ நீதிமன்றம் அல்லது மாநில அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? மேற்கு வங்கத்துல போய் நம்முடைய பிரதமர் பேசுகிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மேற்கு வங்கத்தில் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போடுவோம். இதே வார்த்தையை தான் பீகார் தேர்தலின் பொழுது மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பயன்படுத்தினார்கள். இதை கூட நீங்க உங்க தேர்தல் பிரச்சாரமா பயன்படுத்துறீங்க. மேற்கு வங்கத்துல தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி அவர்கள் மும்முரமா இருக்காரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காரு. இப்படி ஒரு கூட்டத்தை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்கிறோம் என்று அறிவிக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அடுத்த 3 கட்ட தேர்தலையும் ஒன்றாக நடத்துங்கள் என்று சொல்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் மத்திய அரசினுடைய அறிவுறுத்தலின் பேரில் மறுக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் நீங்களே சொன்னது போல டெல்லியில, குஜராத்தில, யூபியில, மகாராஷ்டிரத்துல இடங்களை எரிப்பதற்கு கூட இடம் இல்லாத நிலை. கொத்து கொத்தாக அந்த இறுதி நிகழ்ச்சி நடக்குது. மாப்பில பாக்குறோம், ஒரு இடத்தை வந்து ஆம்புலன்ஸ்ல தள்ளி விட்டு போற காட்சி. நாம் எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வசிக்கிறோம் என்கிற ஆழ்ந்த அச்சம் சொல்கிறது. இல்ல திரு ராமலிங்கம், ஒரு பற்றாக்குறை இங்க பிஜேபி நண்பர் சொன்னார், நாங்க பிஎம்சி கேரள கொடுத்தோம்னு. தயவு செய்து பிரதமர் நிதியில் நீங்க எவ்வளவு வசூல் பண்ணீங்க வெளிப்படையா மக்கள்கிட்ட சொல்லுங்க. பிஎம் கேர்ங்கிறது யாரு கேட்டா தனியார் அறக்கட்டளைங்கிறீங்க. அது சம்பந்தமா ஆடிட் கிடையாது, அக்கௌண்டபிள் கிடையாது. அது வந்து முழுக்க முழுக்க பிரதமர் தலைமையில ஒரு தனியார் அறக்கட்டளைங்கிறீங்க. அது எவ்வளவு நிதி இருக்கு, அதை எவ்வளவு பயன்படுத்திருக்கீங்க, எத்தனை மாநில அரசுக்கு கொடுத்தீங்க? இப்போ பிரதமர் வெறும் ஆலோசனை அறிவுரை சொன்னா மட்டும் போதுமா? மாநில அரசு விழிப்போடு இருக்க வேண்டும். கோவாக்சின் தயாரிச்சது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம், ஆனா அது உற்பத்தி செய்கிற பொறுப்பை நீங்க தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்குறீங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு ஸ்டெர்லைட்டு ஆக்சிஜன் தயாரிக்கணும்னு உடனே கேட்குது மத்திய அரசு, உடனே செய்யுங்கிறது. ஏன் இங்க தமிழக அரசு கேட்டிருக்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் தடுப்பூசியை தயாரிப்பதற்கு மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும், ஏன் அது குறித்து பேச மாட்டேங்கிறீங்க? எங்க கட்சி தான் மேற்கு வங்கத்துல இனிமேல் நாங்கள் நேரடியாக பிரச்சாரம் செய்ய போவதில்லை என்று நாங்கள் எங்களை பற்றி மக்களுக்கு தெரியும், அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று அறிவித்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா இவ்வளவு தூரம் தேசத்துல ஒரு பேரழிவு ஏற்பட்ட பொழுது கூட எனக்கு வந்த மாதிரி கூட்டம் இது வரைக்கும் மேற்கு வங்கத்துல வந்ததே இல்லை என்று பெருமைப்பட்டுக் கொண்டவர் நம்முடைய பிரதமர். இதுல யாரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறதா என்பதை தேசம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்க எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் என்ன சொல்றீங்களே, இப்ப வந்து மாநில அரசாங்கம் என்ன செய்யுது, நீங்க தனியார் பாதுகாப்பு மையங்களை கூட தனியார் நடத்தலாம், அதுல போய் உதாரணமா 2 இருக்கு, ஆக்சிஜன் உட்பட கொடுக்கக்கூடிய சீரியஸான நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளை அனுமதிக்கப்படணும், அதற்கே இப்ப படுக்கை இல்லை என்கிற நிலை. ஆனா சென்னை மாநகராட்சி என்ன சொல்லுது, தனியார்கள் பாதுகாப்பு மையங்களை உருவாக்கி கொள்ளலாம், அது சந்தை விலையில. எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. இப்படி ஒரு அதிகாரத்தை சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு யார் கொடுத்தது? ஒரு காபத்து சர்க்கார். இங்க ஆக்சிஜன் இறக்குமதி பண்றோம்னு சொல்றீங்கல்ல, ஏன் ஏற்றுமதி பண்ணீங்க? எதுக்காக தடுப்பூசியை ஏற்றுமதி பண்ணீங்க?
அதுக்கெல்லாம் பிஜேபி நண்பர்கள் பதில் சொல்லணும். மற்ற கட்சிகள் பொறுப்பாக ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில் நாங்கள் ஆலோசனை சொல்றோம். ஆனா இரண்டாவது அலை மோசமாக இருக்கும் என்பதை முன்னுணர மத்திய அரசு தவறிவிட்டது. அதில் மிகப்பெரிய பொறுப்பேற்க வேண்டியவர்களாக மத்திய ஆட்சியாளர்கள் இருக்காங்க. போற போக்குல அவர் சொல்றாரு, திடீர்னு வரலங்க இந்த இரண்டாவது அலை இதை விட மோசமாக இருக்கும் என்று உலக சுகாதார அமைப்பும் பல்வேறு நாடுகளும் எச்சரித்தன. நீங்க பாருங்க, அமெரிக்கா உட்பட பல நாடுகள் ஏற்கனவே இரண்டாவது அலையால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியா போன்ற மக்கள் தொகை அடர்த்தி மிக்க ஒரு நாட்டில் இந்த ஆபத்து வரும் என்பது நன்றாக தெரியும் மத்திய ஆட்சியாளர்களுக்கு. ஆனால் இவங்க அஜெண்டா நிகழ்ச்சி நிரல் வேறாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், போன முதல் அலையின் பொழுது தப்லீக் ஜமாத் மாநாடு தான் அனைத்துக்கும் காரணம், சிங்கிள் சோர்ஸ் சொன்னீங்கல்ல. இன்னைக்கு கூட மதுரையில அன்னை மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா அதே வந்து மக்கள் வந்து ஊடகத்துல பார்த்திருக்காங்க, பக்தர்கள் அனுமதிக்கப்படலை. இதுதானே நல்ல முன்மாதிரி? மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. ஆனா கும்பமேளாவில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினீங்களே, நியாயமா? அங்கே 2000 மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் இன்றைக்கு கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டதா செய்தி வருதே. அதே போல அங்க வந்த துறவிகள் சாதுக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லுதே. பிஜேபி தானே மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு பிஜேபி தானே, ஏன் கும்பமேளாவை வந்து ஒரு அடையாளப்பூர்வமாக நடத்தி இருக்க கூடாதா? இதுல மத்திய அரசுக்கு பொறுப்பே இல்லையா? அது கேட்டா ஒரு சாமியார்கள் சபை நடக்கு, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? ஏன்னா பாதிக்கப்படுறாங்க, அங்க வந்த உண்மையான நம்பிக்கை உள்ளவங்க தானே பாதிக்கப்பட்டு திரும்பி இருக்காங்க. எவ்வளவு அவலம்ங்கிறது, தலைநகர் டெல்லியில ஒரு மருத்துவமனை சொல்லுது நாங்க வெளியேற்ற போறோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு. இவர் நண்பர் கேட்கிறாரு, எவ்வளவு உற்பத்தி பண்ணி வைக்க முடியும்னு. ஏன் உற்பத்தி பண்ணி நீங்க ஒரு ஆபத்தை முன்னுணர்ந்திருந்தா அதே மாதிரி செஞ்சிருக்க முடியும் நிச்சயமாக. நீங்க செய்யல. மத்திய அரசு இந்த காலம் முழுவதும் தன்னுடைய பொறுப்பு, நேற்று கூட அறிவிச்சிருக்கீங்க 5 கிலோ உணவு தானியம் தர்றோம், இதை வச்சு எப்படிங்க ஒரு குடும்பம் சமாளிக்கும்? உடனே என்ன பண்ணீங்க, லாக்டவுன், அதை அடைக்கிறோம் இதை அடைக்கிறோம், அது கிடையாது இது கிடையாது சைட்டு. போன தடவை பூரா கத்தி குபிச்சமே, நிர்மலா சீதாராமன் அறிவித்த நிவாரணம் யாருக்கு போச்சு? நான் சொல்லல, பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லுது, ஒரு சராசரி இந்திய குடும்பம் 3000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியல. அதனால அதாவது ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட. இந்த காலத்துல தான் அம்பானி என்கிற முதலாளியினுடைய வருமானம் 1 மணி நேரத்துக்கு 90 கோடி உயர்ந்தது. ஏன் அவங்களுக்கு லாக்டவுனே கிடையாதா? அவங்க நிறுவனங்கள் பாதிக்கப்படலையா? எப்படி சில கார்பரேட் முதலாளிகளுடைய லாபம் மட்டும் பெருகியது? கண்ணு முன்னால இந்தியர்கள் செத்து விழுகுவதை பொழுது அதை பத்தி பேசினா இது அரசியலா? நீங்க பாராட்டு வந்த பொழுதுலாம் எங்க பிரதமர் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாருங்கிறீங்க. இன்னைக்கு குஜராத்தில் நீங்க குஜராத் மாடல் என்ன பாக்குறமே, தடுப்பு வச்சு மறைக்கிறீங்க. எதுக்கு அவ்வளவு பிணங்கள் ஒரு சேர எரிக்கப்படுவதை தடுப்பதற்காக எப்படி மறைச்சிட முடியுமா? அத ஏற்றுமதி பண்ணிருக்கீங்க, அதை மறைக்கிறதுக்கு இது வந்து மெடிக்கல் இது கிடையாது. ஏங்க அதையே வந்து மெடிக்கலை கன்வெர்ட் பண்ண முடியாதா? ஏன் இப்ப நீங்க கொண்டு வரீங்களா அவசர அவசரமா? ஆட்சி செய்ததுக்கான இண்டஸ்ட்ரிக்கான தடை விதிக்கிறீங்கல்ல, இதை பண்ணி அதிகபட்ச கையிருப்பு ஒரு அரசாங்கம் வந்து வருவதை காக்குறது தாங்க அரசாங்கம் வள்ளுவன் சொல்றாங்க. கேரளத்தை பத்தி சொன்னாங்க, கேரள அரசினுடைய செயல்பாட்டை உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகள் பாராட்டியிருக்கு. ஒண்ணு, ரெண்டாவது கேரளத்துல தொற்று அதிகமா இருப்பதற்கு காரணம் அங்கதான் இந்தியாவிலேயே வெளிநாட்டுல பணியாற்றக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனா கொஞ்சமாவது அரசியல் தாண்டி மனச்சாட்சியோடு இருந்தால் இந்த காலத்தில் கேரளம் எவ்வளவு பெரிய இடர்பாட்டை சந்தித்திருக்கிறது. இதை வெற்றியான சொல்லல, சாதனையா சொல்லல. அந்த அரசாங்கம் மக்களை பாதுகாக்க போராட்டம். இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாட்டுல அரசு மருத்துவ கட்டமைப்பு இந்த அளவுக்கு, அது திமுக அதிமுக எல்லாருக்குமே அது பொருத்தம் இருக்கிறதுனாலதான் தமிழ்நாடு இந்த அளவுக்காவது சமாளிக்க முடிஞ்சிருக்கு. இதே வந்து சென்னையில நம்முடைய கலைஞர் ஆட்சி காலத்துல ஸ்டான்லி மருத்துவமனை, இன்னொரு மருத்துவமனையும் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிற திறனை நாம் கொண்டிருந்தோம். அதனாலதான் நீங்க ஓரளவு தமிழ்நாட்டால சமாளிக்க முடியுது. இந்த வசதி ஊப்பில இல்ல, குஜராத்ல இல்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அண்ணன் ஷேக் தாவூத் கம்யூனிசம் பேசுறாரு, ஏன்னா கம்யூனிசம் இல்லாம என்ன இருக்கு? அமெரிக்காவில தடுப்பூசி கொடுக்கறதுலயும் பாதுகாக்கிறதுலயும் கூட கருப்பு வெள்ளை என்கிற பாரபட்சம் காட்டப்படுது. இதை நீங்க வந்து கம்யூனிசம் கிடையாது, இந்த கொரோனா கொள்ளை காலத்திலையும் முதலாளிகளை கொடுக்க வைக்கிற அப்பட்டமான மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? இதெல்லாம் பேசவே கூடாது. ஆக்சிஜனை பேசுங்கன்னா ஆக்சிஜனை நீங்க விக்கிறீங்க, சிகிச்சை கொடுப்பதில் கூட பணக்காரனுக்கு தனியார் மருத்துவமனையில இல்லைன்னா செத்து போன விடுறது, அது முதலாளித்துவம்னா கட்டாயம் எதுக்குத்தான்? கண்டிப்பா கண்டிப்பா நிறைவேற்றையும் இந்த கார்பரேட் முதலாளிகள் கொள்ளையடிப்பதை பார்ப்பதற்கு ரொம்ப வேதனையா இருக்கு.